வணக்கம் நண்பர்களே, ஜெயபிரேக் பேசுகிறேன். எப்படி வந்து பிஸ்னஸை கட்டமைக்கிறது? பிஸ்னஸ் என்பது வாழ்வியல் அப்படின்னு நான் சொல்வேன். நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, பிஸ்னஸில் பெரிய அளவு ஜெயிக்கணும் அப்படின்னா, சில ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணணும். வெறும் 7 ஸ்ட்ராட்டஜி மூலம் எப்படி உங்களோட பிஸ்னஸை வேறு அளவுக்கு கொண்டு போக போகிறீங்க? ஃபஸ்ட்டு, ஐடியாஸை கண்டுபிடிங்க. ரெண்டாவது, உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார்? இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்கிற இந்த 7 ஸ்ட்ராட்டஜியும் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்கை ராக்கெட் மாதிரி போகும். முதல் விஷயம், பிளானிங். ஒரு பிஸ்னஸ் பிளானை கட்டமைங்க. முதல்ல அதை கிரியேட் பண்ணுங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு நேம் இருக்கா? என்ன நேமை சூஸ் பண்ணுறது பக்காவாக சூஸ் பண்ணணும். மாடர்னாகவும் இருக்கணும், புரியிற மாதிரியும் இருக்கணும். அடுத்தது, சப்ளையர்ஸ். எங்கேருந்து ப்ராடக்ட் வருது, அதோட காஸ்ட் என்ன, A to Z பார்க்கணும். அடுத்தது, ஸ்டார்ட் அப் காஸ்ட்டு. ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கணும்னா அதுக்கு என்னென்ன செலவுகள் பண்ணணும். அடுத்தது, மேனுஃபேக்சரிங் காஸ்ட். இது எவ்வளோ ஆகும், மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டால் எவ்வளோ ஆகும், ரைட்? அதை விட முக்கியம், காம்படிஷனை ரிசர்ச் பண்ணுறது. அதுக்கப்புறம் முதல்ல ஒரு கோலை செட் பண்ணுறது. கோல்ன்றது ரியலிஸ்டிக் கோலாக இருக்கணும். ஒரே வருஷத்தில் BMW, ஒரே வருஷத்தில் 100 கோடி, அந்த மாதிரி இல்லாமல் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். அடுத்தது, குவாலிட்டி சர்வீஸ் ப்ரைசிங் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைசிங், ஒவ்வொரு ஐட்டமும் நீங்கள் வாங்குகிற வெண்டாட்டிலேருந்து நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு ப்ராடக்டோட ப்ரைசிங் வந்து, ஏன்னா பர்ச்சேஸ் தான் லாபம், முதல் லாபம் வந்து பர்ச்சேஸில், அதை நம்ம கரெக்ட் பண்ணணும், ரைட்? அடுத்தது, லோக்கல் மார்க்கெட்டில் காம்படிஷனை போய் அனலைஸ் பண்ணணும், ரைட்டா? வெண்டார் காம்படிஷன், அதாவது நம்மளோட ஒருத்தர் சப்ளை பண்ணுறாரு அப்படின்னா என்ன மாதிரி ப்ராடக்ட், எவ்வளோ காஸ்ட்டு, அதில் குவாலிட்டி என்ன, என்ன மாதிரி சர்வீஸு, இதை அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம பிஸ்னஸே ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி பிளானிங். இதை சரியாக பண்ணாலே நம்ம பாதி ஜெயிச்சிடுவோம். அடுத்தது, நிறைய பேர் மிஸ் பண்ணுறது மார்க்கெட்டிங், ரைட்? மார்க்கெட்டிங் பற்றி நான் சொல்லித்தரேன். கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒரு நேம் இருக்கணும், டொமைன் நேமை க்ரியேட் பண்ணுங்க. அவ்வளோ, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இப்போ எல்லாமே ஆன்லைன் தான், சரியா? ஏன் டொமைனை க்ரியேட் பண்ணியாச்சு, வெப்சைட்டு. அடுத்தது, பிஸ்னஸ் இமெயில். ஏன் பிஸ்னஸ் இமெயில் ஜிமெயில் இல்லை அப்படின்னா, சில நிதி நிறுவனங்கள்ட்டையோ, அதாவது கடன் கேட்டு நீங்கள் போனாலும் சரி, அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போனாலும் சரி, பொதுவாக ஜிமெயில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு பிஸ்னஸ் மெயிலே இல்லை அப்படின்னா எப்படி வருவாங்க? இப்போ aarika.nidhi@gmail.com அப்படின்னு நான் போடுறேன் என்னோட கம்பெனி அப்படின்னா, ஜிமெயில் ஓகே தான், பட் அது நான் ஒரு லோனுக்கு போகிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது எப்படி இருக்கணும்னா, info@aarika.com aarika.nidhi.com இந்த மாதிரி இருக்கணும். பிஸ்னஸ் மெயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, சோஷியல் மீடியா அக்கௌண்ட். சோஷியல் மீடியாவில் என்னென்னலாம் இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, FB, இது மூணும் கம்பல்சரி இருக்கணும், ரைட்? அடுத்தது, மெயிலிங் லிஸ்ட். இதை நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. மெயில் லிஸ்ட்டு, நம்மளுடைய கஸ்டமர்கிட்ட ப்ராஸ்பெக்டை மெயில் வாங்கணும். அடுத்தது, அந்த மெயிலில் போயிட்டு சிக்னேச்சரை மாற்றணும். ஒரு செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் அனுப்பும்போது உங்கள் கம்பெனியை பற்றி ஒரு ஆடாக கூட இருக்கலாங்க, சரி, ஆஃபர்ஸாக கூட இருக்கலாம், அதை நம்ம க்ரியேட் பண்ணணும். அடுத்தது, லுக் அண்ட் ஃபீலில் முதல்ல ஒரு பிஸ்னஸ் கார்டை ரெடி பண்ணும். பிஸ்னஸ் கார்டு இல்லாத பிஸ்னஸ் மேன்லாம் இருக்காங்க கண்டிப்பாக. இப்போ நான் பேசுகிறத கேட்கும்போது எத்தனை பேர்ட்ட பிஸ்னஸ் கார்டு, அது ரொம்ப பெரிய டூல். அது போருக்கு தயாரா அப்படின்னு ஒரு வீடியோ, பிஸ்னஸ் டூல்ஸை பற்றி நான் பேசியிருக்கேன், கீழே இருக்க லிங்க்ல போய் பாருங்க. அடுத்தது, உங்களுடைய ப்ராடக்டில் என்னென்ன சாம்பிள் பிக்சர்ஸ் இருக்கு அதை எடுங்க, சரியா? அந்த பிக்சர்ஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கணும். கூகுளில் காப்பிரைட் இல்லாத ப்ராடக்டை எடுங்க. அல்லது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, கூகுளில் இருக்க இமேஜ் எடுத்து நீங்கள் பண்ணுறதை விட உங்களுடைய ப்ராடக்டை கொஞ்சம், ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர், எத்தனை ப்ராடக்ட் இருக்க போகுது, அவங்கள கூட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம், பேசிக்கலாம். அடுத்தது, இது எல்லாமே இப்போ நம்ம கையில் டூல்ஸ் வந்துருச்சு இல்லையா, மார்க்கெட்டிங் டூல்ஸ். இதை லோக்கல் ஈவெண்ட் எல்லாத்துலேயுமே நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம், சோஷியல் மீடியாலையும் போட்டுகிட்டே இருக்கலாம். லோக்கல் ஈவெண்ட் எங்கெங்கே ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது, எக்ஸ்போ நடக்குதுன்னா அங்கே போயிட்டு இதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். இது வந்து பேசிக்காக இப்போ ரெண்டு விஷயத்த நான் சொல்லி தந்திருக்கேன், ஒன்று பிளானிங், இன்னொன்று மார்க்கெட்டிங். அடுத்தது இன்னும் சில விஷயங்களோட சந்திப்போம்.